சக்தி. இந்த யூடியூப் சேனல் எதுக்குன்னா நான் எதுவும் செஞ்சு காட்ட போறதில்லை, எது பத்தியும் ரொம்ப ஒன்றும் தப்பா சொல்ல போறதில்ல. எல்லாமே நான் மற்ற இணையதளங்கள்ல இருந்து பார்த்ததோ இல்ல யூடியூப் பதிவுகள்ல இருந்து பார்த்ததோ நான் வந்து எது முயற்சி பண்ணி எது நல்லா வந்திருக்கு மற்றவங்களுக்கும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் சொல்ல போறேன். என் பதிவுகள் எப்பவுமே ஆங்கிலத்துல ஒன்றும் தமிழ்ல ஒன்றும் இருக்க போகுது. தமிழ்ல எதுக்குன்னா எனக்கு தமிழ் மேல ரொம்ப ஆர்வம், அது மட்டும் இல்லாம தமிழ் நல்லா தெளிவா பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை, எந்த ஆங்கில வார்த்தையும் பயன்படுத்தாம. இந்த பதிவுகள் மூலமா நான் நிறைய இதை பத்தி மேம்படுத்திப்பேன்னு நினைக்கிறேன் தமிழை. அது மட்டும் ஆங்கிலம் வந்து என்னோட நிறைய நண்பர்கள், தமிழ் தெரியாத நண்பர்கள் இருக்காங்க, அவங்களும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பதிவுகள் பார்க்கணும்னு ஆசையா இருக்கிறதுனால நான் இங்கிலீஷ்ல ஆங்கிலத்திலயும் தனி பதிவுகள் போட போறேன். இந்த சேனல் எதுக்குன்னா முக்கியமா நானே நிறைய வாட்டி ஏதானு ஒரு பொருள் வாங்குறதுக்கோ ஏதோ சமையல் செய்யறதுக்கோ பார்க்கும்போது கீழே நிறைய மற்றவங்களோட கமெண்ட்ஸ் அதெல்லாம் படிப்பேன். அது எது நல்லா இருக்கோ அது மட்டும்தான் எடுப்பேன். அது எடுத்துட்டு நான் ஒரு வாட்டி சமைச்சிட்டு ரொம்ப நல்லா வந்துடும், அடுத்த வாட்டி அது எங்க இருக்கு தேடுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்புறம் தான் நான் முதல்ல வந்து முகநூல் ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன பேஜ் ஆரம்பித்து அதில் எனக்காகவே நான் நிறைய ரெஃபரன்ஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தேன். ஆனால் இதுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண எல்லோரும் மற்றவங்களுக்கும் நான் வந்து இதை வந்து பகிரத்துக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்கள் எல்லாரோடைய ஆதரவும் எனக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நான் எங்கேயான தமிழில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன், எங்கேயான ஆங்கில வார்த்தை பயன்படுத்தியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆங்கில பதிவுகளையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.